Hello students, this is Iqbal. Example 7.22 pakaporo. With it actually solving so that the equation has only one real root in the interval 0, 1. So na first f of x na eludhigiren. Okay, eludhiyaachu. Ipo f of x vandu continuous ah 0, 1 kulla yes ena inga infinity kadaikadhu. Appo f of x is continuous first adha potrunga. F of x is continuous. ஓகே, டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் என்ன ஆகுது, அங்கே இன்ஃபினிட்டி வர வாய்ப்பே இல்லை. ரூட் எக்ஸ் இருந்தால் தான் 1/2 ரூட் எக்ஸ்னு வரும், இன்ஃபினிட்டிலாம் வரும், சான்சஸ்ஸே இல்லை. அப்போ கண்டினியூஸ் ஆன் க்ளோஸ் இன்டர்வல் 0, 1. ஓகே, அப்புறம் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் டிஃப்ரென்ஷியபிள். டிஃப்ரென்ஷியபிள் இன் ஓப்பன் இன்டர்வல் 0, 1. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு இங்கே 0, பி ஈக்குவல் டு 1, அதை எப்படி கண்டுபிடிப்போம். இப்போ எஃப் ஆஃப் ஜீரோ அப்படின்னு போட்டிங்கன்னா இங்கே என்ன இருக்குது, 0 இதுவும் 0, இப்போ -2, 0 + 0 - 2. எஃப் ஆஃப் ஜீரோ வந்து 2 கிடைக்குது, -2 கிடைக்குது. ஓகே, அப்புறம் எஃப் ஆஃப் ஏ வந்து எஃப் ஆஃப் 0, எஃப் ஆஃப் பி வந்து எஃப் ஆஃப் 1. 1 பவர் 4 1 தான், 1 க்யூப்னா 1, 1 × 2 2, -2, அப்போ +2 - 2 கேன்சல் 1. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் ஏவும் எஃப் ஆஃப் பியும் நாட் ஈக்குவலாக வந்திருக்கு. அப்போனா ரோல்ஸ் தியரமே இது சாட்டிஸ்ஃபைட் பண்ணலை. அப்போ ரோல்ஸ் தியரமே சாட்டிஸ்ஃபை பண்ணலைன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இன்டர்மீடியட் தியரமை நம்ம யூஸ் பண்ணலாம், இல்லைனா லெக்ராஞ்சஸ் கூட இருக்குது, அதை நம்ம அடுத்தது பார்ப்போம். ஓகே, ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்டர்மீடியட் தியரி தான் இதுக்கு சூட் ஆகும். ஏன்னா இங்கே இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ண, அதில் ஒன்லி ஒன் ரூட் இன் த இன்டர்வல், இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த இன்டர்வல்குள்ளே ஒரு ரூட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த தியரம் தான் கரெக்ட் ஆகும். இது கண்டினியூஸாக இருந்தால் மட்டுமே போதும். எஃப் இஸ் கண்டினியூஸ் ஆன் த க்ளோஸ் இன்டர்வல் a, b, அண்டு சி இஸ் எனி நம்பர் பிட்வீன் எஃப் ஆஃப் ஏ அண்ட் எஃப் ஆஃப் பி. சிங்கிறது எஃப் ஆஃப் ஏக்கும் எஃப் ஆஃப் பிக்கும் நடுவில் ஏதாச்சும் ஒரு நம்பர்னு வச்சுக்குவோம். தென் தேர் இஸ் அட்லீஸ்ட் ஒன் நம்பர், ஒரு நம்பராச்சும் என்ன இந்த இன்டர்வியூக்குள்ளே இருக்கும், க்ளோஸ் இன்டர்வியூக்குள்ளே இருக்கும், சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சி. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் ஏ வந்து லெஸ்ஸர் தென் 0 இருக்குது, பாருங்கள் -2 வந்திருக்கு, அப்போ நெகட்டிவாக இருக்குது. எஃப் ஆஃப் பி வந்து கிரேட்டர் தென் 1 இருக்குது, அப்போ 0 இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது. அப்போது நெகட்டிவ் வேல்யூ பாசிட்டிவ் வேல்யூ இதை வந்து நம்ம கிராஃபில் போடுவோம். ஓகே, ஒரு கிராஃபில் நம்ம போட்டு பார்க்கலாம். ஸோ இதை புக்கு மெத்தடில் நான் போடலை, வேறு மெத்தடில் போடுறேன். ஏன்னா அந்த புக்கு மெத்தடில் நீங்கள் போட்டிங்கன்னா, சாரி நான் அதையும் போட்டுறேன், சும்மா எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன இருக்குது, எக்ஸ் பவர் 4 டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 4x³ +2x³ பண்ணிங்கன்னா 6x² -2 பண்ணிங்கன்னா 0, -2 தானே, -2 பண்ணிங்கன்னா 0 வந்துடும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், லெட் எஃப் டேஸ் ஆஃப் சி ஈக்குவல் டு 0 போடுவோம். ஸோ 0 போட்டிங்கன்னா இங்கே 4c³ + 6c² ஈக்குவல் டு 0. இங்கே ரெண்டே 2 டேபிளை காமன் எடுக்கலாம், சி ஸ்கொயரை காமன் எடுக்கலாம். அப்போ 2 × 2 = 4, சி க்யூபில் சி ஸ்கொயர் எடுத்துட்டிங்கன்னா மிச்சம் ஒரு சி இருக்கும், +3 × 2 = 6, சி ஸ்கொயர் எடுத்தாச்சு ஈக்குவல் டு 0. இதை ரெண்டாக செப்பரேட் பண்ணிங்கன்னா 2c² = 0, 2c + 3 = 0. அப்போ c² = 0/2 0, அப்போ c ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், 0 தான் கிடைக்கும். இங்கே 2c = -3, அப்போ c ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், இங்கே -3/2 கிடைக்கும். ஸோ இந்த 0 -3/2 இந்த இன்டர்வல்குள்ளே இருக்கா, ஓப்பன் இன்டர்வல்குள்ளே பார்க்கணும். 0 என்ன இல்லை, ஓப்பன் இன்டர்வல் 0, 1 இல்லை, 1 இல்லை. அப்போது -3/2 அதுவும் என்ன இல்லை, 0, 1 இல்லை. ஓகே, இதை சொல்லணும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அப்போது இது கண்டிப்பாக எதில் இல்லைன்னா 0, 1 நடுவுலையும் இல்லை, -3/2 0, 1 நடுவுலையும் இல்லை. ஸோ இந்த இன்டர்மீடியட் தியரம் படி நம்ம ஒரு கிராஃப் ஒன்று போடுறேன், இது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது ஃபார் ஜஸ்ட்டு நான் வந்து இது
அண்டர்ஸ்டாண்டிங் தான், இது எக்ஸாக்ட்லி கரெக்டான கிராஃப் கிடையாது, புரியறதுக்காக போட்டிருக்கேன். இது எக்ஸ்னு வச்சுங்க, இது ஒய், இதான் எஃப் ஆஃப் எக்ஸ், தட் இஸ் எக்ஸ் ஒய், ஒய் தான் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகே ஓகே. ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு ஜீரோ, அது எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும்போது ஒய் எவ்வளோ கிடச்சிச்சு, மைனஸ் டூ கிடச்சிது. ஓகே, எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும்போது ஒய் மைனஸ் டூ கிடச்சிது. எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ, இந்த இதில் ஜீரோ இருக்குமா, ஒய் வந்து மைனஸ் டூ, இங்கே மைனஸ் ஒன், இங்கே மைனஸ் டூ, இங்கே கிடச்சிருக்கு. ஓகே, அப்புறம் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னாக இருக்கும்போது ஒய் ஈக்குவல் டு ஒன் கிடச்சிருக்கு. எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்றுனா இங்கே இருக்கும், ஒய் ஈக்குவல் டு ஒன், ஒன் இங்கே இருக்குன்னு வச்சுங்க, இந்த இடத்துல கிடச்சிருக்கு. ஓகேயா? ஓகே, நம்மளுக்கு கொடுத்த இன்டர்வல் வந்து ஜீரோ காமா ஒன். ஸோ இந்த கர்வ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ்னு தானே படித்தோம், இந்த கர்வ் வந்து கண்டிப்பாக என்ன, கண்டினியூஸ்னு படித்தாச்சு. அப்போ கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு பாயிண்ட்டு கண்டிப்பாக என்ன, ஜாயிண்ட் ஆகி தான் இருக்கணும். அது ஜாயிண்ட் ஆகும்னா அந்த கர்வ் வந்து, ஃபார் புரியறதுக்காக போடுறேன், இது எக்ஸாக்ட்லி கரெக்டு கிடையாது, புரிஞ்சுங்க, கண்டிப்பாக இது வழியாக க்ராஸ் பண்ணி தான் போய் ஆகணும். அப்போது கண்டிப்பாக ஒரு இடத்துல அது என்ன ஆகும், ஜீரோ கம்மா ஒன் வழியாக போயிடும். அண்டர்ஸ்டாண்ட் புரியுதா இது? ஓகேயா? அது இந்த கர்வ் வந்து கண்டினியூஸ்னு படிச்சிருக்கோம். ஓகே, நம்ம ரெண்டு பாயிண்ட் எடுத்தோம், அந்த ரெண்டு பாயிண்ட்டும் கண்டிப்பாக ஜாயிண்ட் ஆகணும் தானே. அப்போ ஜாயிண்ட் ஆகும்னா அந்த ஜீரோ கமா ஒன் வழியாக தான் அது போய் ஆகணும். அப்போது கண்டிப்பாக, அப்போ நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்னது தான், எஃப் ஆஃப் ஜீரோ, எஃப் ஆஃப் ஜீரோ வந்து நம்மளுக்கு மைனஸ் டூ கிடச்சிது, அது லெஸ் தென் ஜீரோ நெகட்டிவ். எஃப் ஆஃப் ஒன் வந்து பாசிட்டிவ் கிடச்சிச்சு, கிரேட்டர் தென் ஜீரோ, இது நெகட்டிவ் இது பாசிட்டிவ். அப்படின்னா ஒய்யோட வேல்யூ மேலேயும் கீழேயும் இருக்குதுன்னு அர்த்தம், மேலே ஒரு வேல்யூ கீழே ஒரு வேல்யூ இருக்குதுன்னு இருந்துச்சுன்னா, அப்போ இது என்ன சொல்லுதுன்னா, டெல்ஸ் எஸ் த கர்வ் ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் க்ராஸஸ் த எக்ஸ் ஆக்சிஸ், க்ராஸஸ் த எக்ஸ் ஆக்சிஸ் between 0 and 1. இது எழுதணும், between 0 and 1. புரியுதா? ஓகே, பை த, இது எந்த தியரம் யூஸ் பண்ணியிருக்கோம், பை த இன்டர்மீடியட் தியரம், பை த நம்ம ரோல்ஸ் தியரம் வந்து அப்ளிகேஷன் தான் இது, இன்டர்மீடியட் தியரம். அப்போ வந்து ஈக்குவேஷனுக்கு என்ன இருக்கும், ஒன்லி ஒன் ரியல் ரூட்ஸ் மட்டும்தான் இருக்கும், ஏன்னா மேலே ஒன்று, அப்போ ஒரு ரூட் கண்டிப்பாக இதில் ரியல் ரூட் இருக்குது. தேர்ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் ஹேஸ் ஒன், சாரி, ஒன்லி ஒன் ரூட், ஒன்லி ஒன் ரியல் ரூட் இன் த இன்டர்வல். ஜீரோ காமா ஒன். ஓகே,